Hi, இன்னைக்கு நம்ம ரசம் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி அதை வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படினா கடுகு உளுந்த பருப்பு எண்ணெய் கருவேப்பில் ஒரு வத்தல் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ரசப்பொடி பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். காயம் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கடைசியா மல்லி இலை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சுக்கலாம் தண்ணியில அதே மாதிரி வேக வச்சு தோலை உரிச்ச தக்காளியையும் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில கரைச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு panல வந்து எண்ணெயும் கடுகு உளுந்த பருப்பும் எடுத்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு கருப்பு அப்புறம் எடுத்து வச்சிருந்த வத்தல் இத நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு லேசா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம புளியவும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்ல பண்ண ரசப்பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல ஒரு 1¼ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இத அடுப்புல வச்சிருந்தா போதும் ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கறதுக்கு அவசியம் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இன்னொரு எல்லாம் கூட்டி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க கடைசியா இதுல கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்